Hi guys, welcome back to Orange Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வயர்லெஸ் மைக் வாங்கி இருக்கோம்ங்க. என்ன மைக்னு பாத்தீங்கன்னா Hollyland Lark M1 அப்படிங்கற ஒரு வயர்லெஸ் மைக் தான் வாங்கி இருக்கோம். சோ இந்த மைக் நம்ம யூஸ் பண்றதனால வயர்டு இல்லாம வயர்லெஸ்ல பண்றதனால நம்ம வந்து நம்ம சேனல்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறதுக்கு யூஸ்புல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க இதோட அன்பாக்சிங் பாத்துறலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. ஏன் பிடிக்கலன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம Orange Vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆக்சுவலா வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம Amazonல வாங்கி இருக்கோம்ங்க. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 12,000 ரூபா. இது வந்து 13,000 சில்லற இருந்துச்சு, இப்போ வந்து ரேட்டு குறைஞ்சிருக்கு. சரி வாங்க இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதுதாங்க அந்த ஒயர்லெஸ் மைக்கு. நல்லா சின்னதாக காம்பேக்டாக இருக்கும். Hollyland Lark M1 இதான் இதோட மாடலு. சரி இதை ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இதோட MRP ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 16,999 ரூபா. ஆனால் நம்ம வாங்கினது பார்த்திங்கன்னா 12,000 வாங்கியிருக்கோம். இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்ட்டு மேலேயே கொடுத்துட்டாங்க பாருங்கள். நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது, அப்புறம் வந்து போர்ட்டபிள் சார்ஜிங் கேஸு. இதை நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஏர்பட்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அதோட கேஸ் மாதிரியே இருக்கும் சார்ஜிங் பண்ணுறதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா காம்பேக்டாக இருக்கும், சின்னதாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆடியோ வந்து HD இருக்கும், 48 kHz/16 bit இந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணி இது உள்ளே எப்படி இருக்குன்னு இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லி ஆகணுங்க. இந்த மைக்கை வந்து நம்ம வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கலை. இந்த மைக் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸாக நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. நான் கேட்டவுடனே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பேர் ஜெய் ப்ரோ, இன்னொருத்தர் பேர் அப்ரார் ப்ரோ, இன்னொருத்தர் பேர் அன்டோ ப்ரோ. உங்கள் மூணு பேருக்குமே ரொம்ப நன்றி ப்ரோ. கேட்ட உடனே எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்க, மைக் வாங்கி கொடுத்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. அப்புறம் ஃபயரிஸ் ப்ரோ, உங்களால் ஹெல்ப் பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஏதாவது தேவைப்பட்டால் சொல்கிறேன், அப்போ நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுங்கள் ஓகேவா? சரிங்க, நம்ம இப்போ ப்ராடக்ட் பற்றி பார்க்கலாம். இந்த Hollyland மைக்கில் எனக்கு பிடிச்சது, ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சிலிக்கான் பவுச்சு தாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த மைக் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வச்சிருக்காரு, சுந்தர்போ வச்சிருக்காரு. அவரை பார்த்துட்டு தான் நானும் வாங்குகிறேன். அது இல்லாமல் நான் நிறைய ரிவ்யூஸ் பார்த்துருக்கேன், மைக் ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பவுச் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. சரி வாங்க இது உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இதை ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது செம்ம ஃபீலுங்க. ஓகே, உள்ளே பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் கேபிள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் கனெக்ட் பண்ணுறதுக்காகவும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கேமராவில் கனெக்ட் பண்ணுறதாகவும் இருக்குது. அப்புறம் இது வந்து சார்ஜிங் டைப் சி, அதாவது யூஎஸ்பி டு டைப் சி சார்ஜிங் கேபிள். அப்புறம் வழக்கம் போல் வந்து யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது நமக்கு தேவையில்லை, அது அப்படிங்கே இருக்கட்டும். சரிங்க, நம்ம இப்போ இந்த ப்ராடக்டோடைய மெயின் யூனிட்டை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த கேஸோட பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு 4 இண்டிகேஷன் லைட் எரியும். இதுதாங்க வந்து சார்ஜிங் லெவலோட இண்டிகேஷன், எவ்வளோ பர்சன்ட் சார்ஜ் இருக்குன்றதை இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 2 டிரான்ஸ்மிட்டர், ஒரு ரிசீவர் கொடுத்துருக்காங்க. இதில் டிரான்ஸ்மிட்டர்ன்றது மைக்கு தான், இது வந்து நம்ம மைக்கு காலரில் வந்துடும், ரிசீவர் வந்து கேமரா சைடு வரும். அப்புறம் மைக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அதுக்கு வந்து கண்டிப்பாக அந்த விண்ட் மஃப்ன்றது தேவைப்படுங்க. விண்ட் மஃப்னா என்னென்னா இந்த காற்று இறைச்சல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் மைக்கை வச்சு பேசும்போது ஒரு காற்று சவுண்ட் வரும், அந்த இறைச்சல் இல்லாமல் தடுக்கிறது தான் அந்த விண்ட் மஃப் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து 2 மைக்குக்கும் 2 விண்ட் மஃப் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு பூனை முடி மாதிரியே இருக்கும். இந்த 2 விண்ட் மஃப்பையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா மைக்கில் இப்படி தாங்க இருக்கும். சரிங்க, ரிசீவர் யூனிட்டில் வேறு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். வால்யூம் அப் பட்டன், பேர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் மோட் பட்டனும் வால்யூம் டவுன் பட்டனும் ஒன்றா கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கேமராவில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கிளிப்பு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மைக்கில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு எல்லோ கலரில் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷனுக்காகவும் பேருக்காகவும் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது க்ரீன் கலரில் மாறுது பார்த்திங்களா, இது வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் மோடில் இருக்குன்னு அர்த்தம். திரும்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ளூ கலரில் மாறும். ஸோ அந்த மாதிரி மாறும்போது இது வந்து நார்மல் மோடில் இருக்குன்னு அர்த்தங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எடுத்தாச்சு, ஒரே காற்று சவுண்டாக இருக்குது. எப்படி ரெக்கார்ட் ஆகுதுன்னு தெரியல, நீங்கள் தான் சொல்லணும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு. ஸோ இது வந்து அந்த விண்ட் மஃப் இல்லாமல் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. இப்போ நான் விண்ட் மஃப் போட்டுட்டு பேசுகிறேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகேங்க, விண்ட் மஃப் போட்டாச்சு. இப்போ வந்து இதில் ஏதாவது சவுண்டு எப்படி இருக்குது, நாய்ஸ் இருக்கா, அந்த காற்று சவுண்ட் இறைச்சல் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் ஓகேவா? இது வந்து நார்மல் மோடு, இங்கே ப்ளூ லைட் தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து நார்மல் மோடு. இதிலே வந்து இந்த எல்லோ பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷன் மோடு வந்து ஆன் ஆகும், க்ரீன் லைட் எரியும். இப்போ வந்து இதில் க்ரீன் லைட் எரியுது. ஸோ இப்போ இருக்கிற வாய்ஸுக்கும் முன்னாடி இருந்த வாய்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் தான் கமெண்ட்டில் சொல்லணும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து எங்கே உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோட் சைட்லாம் நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க, இல்லை இங்கே ரொம்ப நாய்ஸ் அதிகமாக இருக்குது, இல்லை ஒரு திருவிழாவுக்கு போயிட்டு நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா
அந்த மாதிரி இடத்துல அந்த நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து யூஸ் ஆகும். சரி வாங்க, நம்ம இப்போ இப்போதைக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் இல்லாமல் லாங்கில் போயிட்டு எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ மீட்டர் டிஸ்டன்ஸ் இந்த வாய்ஸ் வந்து இந்த வயர்லெஸ் மைக் வந்து சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். வாங்க. ஓகே, ஒர்க் ஆகுதான்னு தெரியல. அப்படியே என்ன பேசுறதுனே தெரியல, பேசிகிட்டே போகிறேன். ஏரியா என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் போகிறேன். ஓகே, இது எப்படி பார்த்தாலும் ஒரு 20 மீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியுதா, கேட்குதா? கேட்குதா? ஆக்சுவலாக கேட்குதா? கேட்குதான்னு பண்ணல. எப்படா இங்கேருந்து பேசுனா கேட்குதா அப்படின்னு கேட்குறீங்க? ஒர்க் ஆகிறது ஒரு இது என்ன ஒரு 50 மீட்டர்ஸ் கிட்ட வரும் நினைக்கிறேன். கேக்குதா? வருதா? ஓகே, கேக்கும். தெரியல, கேக்குதா? ரெக்கார்ட் ஆகுதா? ஓகே, என்ன ரெக்கார்ட் ஆகுதுன்றாங்க? 100 மீட்டருக்கு மேலேயே வந்திருப்போம் போலயே. ரெக்கார்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ரெக்கார்ட் ஆகுதா? ஜூம் பண்ணிக்க, ஜூம் பண்ணிக்க. இதுக்கு மேலே வாய்க்கால் தான் இருக்கு. இப்போ கேட்குதா? ரெக்கார்ட் ஆகுதா? கேட்குதா? ஆக்சுவலாக இந்த மைக் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 200 மீட்டர் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 200 மீட்டர் வரைக்கும் எப்படி சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்மிட்டரும் ரிசீவரும் எந்த ஒரு இடையில எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் நேராக ஒன்னோட ஒன்று பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 200 மீட்டருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நாங்கள் டெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 150 மீட்டர் வரைக்கும் போயிருப்போங்க. ஓகே தான். இங்கே வந்து ரொம்ப பயங்கர காற்றாக இருக்குதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் மோட் ஆன் பண்ணாமல் எடுத்துகிட்டு இருக்கோம். ப்ளூ லைட் தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோவில். தெரியுதா? ஆக்சுவலாக ப்ளூ லைட் எரிஞ்சுது அப்படின்னா நார்மல் மோடில் இருக்குன்னு அர்த்தம். இந்த எல்லோ கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது வந்து க்ரீன் லைட் எரியும், அப்போ வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் மோட் ஆன் ஆகும். ஓகேங்களா? நான் ப்ரெஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இப்போ நான் பேசுகிறது இப்போ இதுக்கு முன்னாடி பேசுனதுக்கும் இப்போ பேசுறதுக்கு எதாவது டிஃப்ரெண்ட் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். இங்கே எனக்கு தெரிஞ்சு டிஃப்ரெண்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே நாங்கள் வந்து கொஞ்சம் சைலண்டான ஏரியாவில் தான் இருக்கோம். காற்று சவுண்ட் மட்டும் தான் வருது. அந்த காற்றை கேன்சல் பண்ணுறதுக்கு இந்த விண்மு ஃபேப் போதும், அதுவே கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். மேபி இந்த வண்டிங்க நிறைய போகிற இடத்துல இருந்து பேசினா அதோட டிஃப்ரெண்ட் தெரியும். முடிஞ்சால் நான் வந்து அதுக்கும் தனியாக வீடியோ க்ரியேட் பண்ணி போடுறேன். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் பிடிக்கலன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காம ஆரஞ்சு பிளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க. தொடர்ந்து நம்ம வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இதோட வாய்ஸ் டெஸ்ட் இன்னும் உங்களுக்கு வந்து கிளியராக வேணும், இன்னும் நல்லா பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். ஓகே கைஸ், பாய்.